தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு தாலுக்கா கிராமங்கலம் என்ற கிராமத்தில் தீண்டாமை வன்கொடுமைகள் இன்றைக்கும் பல்வேறு வடிவங்களில் நிலவி கொண்டிருக்கின்றது கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதியேந்து இந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் உரத்தநாடு வட்டாட்சியரிடம் ஒரு மனுவை கொடுத்தார்கள் அந்த மனுவிலே அங்கே இருக்கக்கூடிய தேநீர் கடையில் இரட்டை கோவலை முறையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முடி திருத்தகத்தில் தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு முடி திருத்த மறுத்த அந்த வன்கொடுமைக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உரத்தநாடு வட்டாட்சியரிடம் மனு அளித்திருந்தார்கள் அந்த மனுவின் அடிப்படையில் உரத்தநாடு தாசில்தார் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆர்ஐ அவர்களை அனுப்பி வைத்து அவர்களும் நேரில் சென்று விசாரணை நடத்தி அங்கே அப்படிப்பட்ட தீண்டாமை வன்கொடுமை நிலவுவதாக அரசு அதிகாரியிடம் தெரிவித்திருந்தார்கள் அதற்கு பின்னாலே அங்கே இருக்கக்கூடிய முடி திருத்தகத்தில் சென்று அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் சென்று நீங்கள் முடிவெட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மறுக்கிறீர்களா என்று அவர்கள் கேட்ட ஆமாம் நான் முடிவெட்டுவதில்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தினர் முடிவெட்ட கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார் முடிவெட்ட மறுத்த கா மறுத்தேன் என்று சொன்ன காரணத்திற்காக முடிவட்ட மறுத்த அந்த முருத்து முடி திருத்தகத்துடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதற்கு பின்னாடி தான் அந்த கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினுடைய ஆதிக்கம் என்பது இன்னும் அங்கே பிரச்சனையை அதிகரிக்கின்றார்கள் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மளிகை கடை தேநீர் கடையெல்லாம் பூட்டிவிட்டு கூட்டத்தை நடத்தி அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர்கள் என்னென்னா ஆதிக்க சாதியினர் கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தின் ஒரு தொள்ளாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்தவங்க அங்கே இருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எழுபது குடும்பங்கள் தான் அங்கே இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் ஊர் கூட்டம் நடத்தி பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு மளிகை கடை கொடுக்கக்கூடாது தேநீர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் கடையை பூட்டி விடுகின்றார்கள் அப்படி மீறி பொருள் கொடுத்தால் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று ஊர்க்கூட்டத்திலே ஆதிக்க சாதனை எடுத்த முடிவு அரசு அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் தெரிவிக்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் வந்து எச்சரித்து நீங்கள் கடையை திறக்கவில்லை என்று சொன்னால் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியதன் காரணமாக அதற்கு பின்னாலே மளிகை கடை திறக்கப்படுகின்றது ஆனால் மளிகை கடை திறந்ததுக்கு பின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மளிகைக் கடைக்கு சென்று பொருள் கே வேண்டும் என்று கேட்கிறார் இது ஒரு சமூக வலைதளத்திலே இந்த வீடியோ என்பது உலகம் முழுக்க வைரலானது அந்த அந்த மளிகை கடைக்காரர் உங்களுக்கு நாங்கள் மளிகை மளிகை கொடுக்க மாட்டோம் ஏனென்று அவர் கேட்கின்றால் ஊர் கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வீடியோ என்பது வலைதளத்திலே பதிவாகின்றது இதற்கு தான் தீண்டாமை ஒழிப்பு முனையின் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக உடனடியாக தீண்டாமை முடிய அந்த மாவட்ட நிர்வாகிகள் அங்கே களத்திற்கு கள விசாரணைக்காக அந்த கிராமத்துக்கு செல்கின்றார்கள் அன்றைக்கு சென்ற பொழுது பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் அன்றை அங்கே வருகின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய மே பதினேழு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னும் சில சில அரசியல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த பல அரசியல் கட்சியினர் அங்கே வந்து விசாரணை நடத்துகின்றார்கள் தீண்டாமை ஒழிப்பு முனை நடத்திய அந்த ஊர் மக்களிடம் நடத்திய விசாரணையில் ஒரு நீண்ட காலமாக இந்த கிராமங்கலம் கிராமத்தில் இது இந்த நாடு விடுதலை எழுபத்தைந்து ஆண்டுகளை தொட்டு இருக்கின்றது நாம் இந்திய தேசம் முழுதும் இந்த விடுதலை கொண்டாட்டத்தை நாம் நடத்தியிருக்கின்றோம் ஆனால் குறிப்பாக கிராமங்களும் கிராமம் மட்டுமல்ல அதில் அருகில் இருக்கக்கூடிய இன்னும் சில கிராமங்களில் இப்படிப்பட்ட இரட்டை கோளை முறை தொடருவதாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல் சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் இப்படிப்பட்ட அந்த கொடுமைக்கு எதிராக எங்களால் இங்கே குரல் எழுப்ப முடியும் அப்படி எழுப்பினால் ஆதிக்க சாதியினருக்கு ஒரு தாக்குதல் நடத்துவார்கள் என்ற பயம் என்பது இருக்கின்றது ஒரு பெ பெரும்பான்மை மிகப்பெரிய பலத்தோடு அவர்கள் இருப்பதால் அவர்கள் அச்சத்தில் அப்படிப்பட்ட நிலை என்பது அங்கே நிலவுவதாக கூறியிருக்கின்றார்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னி சார்பிலே மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய உரத்த நாடு திருவோணம் ஒன்றிய தோழர்கள் அடுத்த நாள் அங்கே உடத்த நாடு தாசில்தாரன் போய் முறையிடுகின்றார்கள் அங்கே ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நம்முடைய தோகள் போவதற்கு முன்பாக அந்த பிற்பட்ட சமூகம் பட்டியல் சமூகம் இரண்டு பேரும் மட்டும் வைத்து அங்கே நடத்துகின்றார்கள் அதிலே அந்த பட் பட்டியல் சமூக மக்கள் நடந்த தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு அங்கே பதிவிடுகின்றார்கள் இதற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்று கோருகின்றார்கள் அதற்கு மாறாக ஆதிக்க சாதனை இப்படிப்பட்ட ஒரு தீண்டாமை வன்கொடுமையை அங்கே இல்லை என்று அங்கே மறுக்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் அதை மௌனமாக பொழுது த அங்கிருந்து பட்டியல் சமூகத்தினர் இவர்கள் பொய் சொல்கின்றார்கள் இதற்கு எதிராக நீங்களும் இந்த உண்மையை நீங்கள் சொல்ல மறுக்கிறீர்கள் என்று பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் இதற்கு பின்னாலே தான் தீண்டாமை ஒழிப்பு மொழியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் உரத்த நாடு வட்டாட்சியரிடம் சென்று உறுதியாக நீங்கள் அங்க அங்கே நிலவக்கூடிய தீண்டாமை கொடுமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறிவிட்டு வருகின்றார்கள் இதற்கு பின்னாலே டிசம்பர் ஐந்தாம் தேதி என்று மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர் தொலைவு வாசி அவர்களும் நாங்களும் அந்த கிராமத்துக்கு காலை அந்த கிராமத்துக்கு சென்றோம் அப்படி சென்ற பொழுது இந்த கிராமத்தை சேர்ந்த அந்த மக்கள் எல்லோரும் கூடியிருந்தார்கள் ஊர் பெரியவர்கள் எங்களிடத்திலே சொன்னது என்பது உண்மையிலேயே இந்த தேசத்திற்கு ஒரு பெரிய அவமானம் இப்படிப்பட்ட நிலைமை கிராமங்களும் கிராமத்திலும் அருகில் இருக்கக்கூடிய சில கிராமங்களும் இருப்பது அவர்கள் சொன்னது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இன்னும் சில கிராமங்கள் இருக்கின்றது நம்பிவைகள் இருக்கின்றது பக்கத்தில் ஆம்பலாப்பட்டு இருக்கின்றது பாப்பா நாடு இருக்கின்றது கரம்பயம் இருக்கின்றது இந்த கிராமத்தில் எல்லாம் இரட்டை குவளை முறை இல்லை தீண்டாமை குடிமை இல்லை ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பலர் நாங்கள் உங்கள் ஊருக்கு உங்களுக்கு எப்படி நாங்கள் பெண் கொடுப்பது உங்கள் ஊரில் இப்படிப்பட்ட ஒரு அவமானம் உங்களுக்கு இருக்கின்றது என்று எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய அவமானமாக இருக்கின்றது இங்கு இப்படிப்பட்ட ஒரு தீண்டாமை கொடுமைக்கு எதிராக அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி என்று நாங்கள் சென்ற எங்களிடத்திலே அந்த கிராமத்தினர்கள் பெரியோர்கள் பெண்கள் இளைஞர்கள் உட்பட எல்லோரும் சொல்கின்றார்கள் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நாங்கள் போன பொழுது ஒரு குருந்தையனார் என்ற ஒரு இந்து அறநிலையத்தினுடைய ஆலயம் நாங்கள் அந்த போன பிறகு தான் அந்த ஊர் மக்கள் சொல்கின்றார்கள் அந்த ஆலயத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் போய் வழிபடுகின்றார்கள் ஆனால் காவடி எடுத்து கொண்டு போனால் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய காவடி வழியிலே இருக்கும் ஆதிக்க சம சாதி ஆதிக்க சாதியினுடைய காவடி என்பது அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும் கோயிலுடைய அத்துணை கட்டுப்பாடுகளும் சாதி ஆதிக்க அந்த சக்திகள் கீழே இருக்கின்றது எனவே ஒரு சமமான வழிபாட்டு முறை எங்களுக்கு இல்லை என்பதை அங்கே தெரிவித்தார்கள் அதற்கு பின்னால்தான் நாங்கள் வந்து தஞ்சாவூரில் வந்ததுக்கு பிறகு செய்தியாளர்களோட சந்திப்பு கூட்டம் நடத்தி கட்சியினுடைய மத்திய குழுப்போட வாசிக்கு அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துதார் அதிலே அவர்கள் சொல்கின்ற பொழுது கிராமங்களும் கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு தேநீர் கடையிலே இரட்டைக்கோள முறையும் முடிதிருத்த மறுக்கக்கூடிய இந்த தீண்டாமை குணமும் நிலவுகின்றது ஆனால் காவல்துறை அம்பை அதாவது ஏவுகின்றவர்களை விட்டுவிட்டு அம்பை கைது கைது செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக யாரும் முடிவெட்டக்கூடாது என்று கட்டுப்பாடு வித்தார்களோ அந்த சாதி ஆதிக்க சக்திகள் மீது சட்டப்படியான நடவடிக்கை என்பது இல்லை மாறாக அதற்கு கட்டுப்பட்டு பயந்து போய் ஆதிக்க சாதியினருக்கு பயந்து போய் கடை நடத்தி கொடுந்த ஒரு முடிவெட்டு வரை க நீங்கள் சிறையில் தள்ளியிருக்கின்றீர்கள் எனவே தஞ்சை மாவட்ட நிர்வாகம் சட்டப்படியான நடவடிக்கை உறுதியாக எடுக்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் கூறினார் அநேகமாக இந்த செய்தி நாளேடுகளில் பல்வேறு தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி என்பது வந்தது அன்று மாலையே தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர் உ வாசி அவர்களோடு நாங்களும் சென்று போய் மாவட்ட கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் போய் சந்தித்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இரட்டை முறைக்கும் முடிவெட்ட மறுத்ததுக்கும் இதற்கு காரணமான சாதி ஆதிக்க சக்திகள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமே ஒழிய அப்பாவி இந்த முடித்திருத்த மீது நடவடிக்கை எடுத்து தவறு என்று சொன்னோம் அவரும் நாங்கள் வழக்கை பதிவு செய்திருக்கிறோம் இதில் உறுதியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் சொன்னார் இருத இந்த அங்கே மேலும் வேறு விதமான பிரச்சனைகள் எழாத வண்ணம் நாங்கள் அரசு நிர்வாகம் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் எங்களிடம் தெரிவித்தார்கள் அந்த இந்து அறநிலையத்தினுடைய ஆலயம் குருந்தையினார் கோயிலில் உள்பட சமமான வழிபாட்டு உரிமை அங்கே வழங்க வேண்டும் என்று நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைடன் வலியுறுத்தினோம் நம்முடைய தலையீட்டுக்கு பிறகுதான் அதை ஏழாம் தேதி என்று மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக இந்த தீண்டாமை வன்கொடுமைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று அறிவித்தோம் அதற்கு பின்னாலே ஏழாம் தேதி காலையிலேயே தஞ்சையிலே தஞ்சை ஆடியோ அலுவலகத்தில் ஆடியோ தலைமையிலே ஒரு பேச்சுவார்த்தை என்பது ச நடந்திருக்கின்றது அந்த பேச்சுவார்த்தையிலே ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்களும் பட்டியல் சமூகத்தினுடைய கோரிக்கைகளை ஆமாம் இப்படிப்பட்ட தீண்டாமை நிலவு என்பது உண்மைதான் என்று அங்கே பேச்சுவார்த்தையில் வந்திருந்த சிலர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பின்னாலே ஆடியோ ஒரு கடுமையாக எச்சரித்து இப்படிப்பட்ட நிலை அங்கே தொடரக்கூடாது தொடரினால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் அதில் கூறி எச்சரித்திருக்கின்றார் இருதரப்பும் ஏற்றுக்கொண்டு ஒரு உடன்படிக்கை என்பது ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் சட்ட ரீதியான வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் மீது உறுதியான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அது அது தனியானது என்றும் ஆடியோ அங்கே சொல்லியிருக்கின்றார்கள் ரெண்டு நாளைக்கு முன்பாக என்ன நிலவரம் என்று அங்கே போன பொழுது அவர்கள் அப்படியே ஒரு அமைதியான சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது சாதி இந்துக்கள் ஒருவர் இறந்து போனதுக்கு கூட நாங்கள் அங்கே போய் போயிட்டு வந்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எந்த அடிமை தொழிலும் கூட இப்போது இந்த இறந்து போனால் மற்ற எந்த சடங்குகளும் செய்வதில்லை என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் மறுத்திருக்கின்றோம் அந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்று அங்கே சொன்னார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அந்த கிராமங்களும் கிராமத்திலும் அதில் பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில கிராமங்களில் இப்படிப்பட்ட தீண்டாமை கொடுமைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு அவமானகரமானது அந்த ஊர் மக்கள் சொன்னதைப் போல அருகில் இருக்கக்கூடிய பாப்பா நாடு கரம்பயம் நம்பியல் போன்ற கிராமங்களில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆலய பிரவேசத்தை நடத்தியது அங்கே இருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியது எனவே அதனால்தான் அந்த பகுதியில் மற்ற கிராமங்களில் தீண்டாமை என்பது இந்த வடிவங்கள் அங்கே ஒழிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இரண்டு சமூகத்தும் ஒரு ஒரு முற்போக்கு இந்த கருத்துக்களை வளர்க்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி விரும்புகின்றது இன்னும் சொல்லப்போனால் சாதி ஆதிக்க மனம் நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மனங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக ஒருத்த நாடு ஒரு அரசியல் ரீதியாக முற்போக்காக வளர்ந்த ஒரு பகுதி ஒரு புறத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியும் இன்னொரு புறத்திலே திராவிட இயக்க அரசியல் கட்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதனால் கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கக்கூடிய பகுதியிலே இந்த ஆலய பிரவேசத்தையும் தீண்டாமை கொடுமையும் ஏற்கனவே நாங்கள் ஒழிப்பதற்கான அந்த போராட்டத்தினத்தை ஒழித்திருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு திராவிட கட்சிகள் வளர்ந்து ஓகிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இந்த பகுதியிலே எப்படிப்பட்ட தீண்டாமை கொடுமை நிலவுது என்பது உண்மையிலேயே முற்றிலுமாக அது ஒழிக்கப்பட வேண்டும் அங்கே அதுக்கு எதிராக மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் சட்டப்படியான உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக ஸ்ரீதர் வாண்டையார் போன்றவர்கள் அந்த கிராமத்துக்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த கிராமத்துக்கு செல்கின்ற பொழுதே போலீஸார் தடுத்ததை மீறியும் தொண்ணூறு கார்களில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் இந்த கிராமத்துக்கு சென்று அந்த பட்டியல் சமூகத்தில் வசிக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு ஆற்று பாலத்தில் நின்று கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பல வன்மையான கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் காவல்துறை இப்படிப்பட்ட சக்திகள் மீது எந்தவிதமான விதமான வழக்கையும் பதிவு செய்யவில்லை எனவே இப்படிப்பட்ட ஒரு சாதிய வெறியை தூண்டக்கூடிய இந்த சக்திகள் மீதும் உறுதியான நடவடிக்கையை தமிழக அரசாங்கம் காவல்துறை எடுத்துட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் எனவே இத்தகைய தீண்டாமை கொடுமை இன்னும் தமிழகத்திலே இப்படிப்பட்ட கிராமங்களில் நிலவுவது என்பதே இது ஒரு இந்த தேசத்துடைய தமிழகத்துடைய தமிழ் மண்ணுக்கு தமிழர்களுக்கான ஒரு அவமானம் எனவே இந்த இந்த கொடுமைக்கு எதிராக ஒரு உறுதியான போராட்டத்தை ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடிய பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் அரசியல் கட்சியினரும் இப்படி கொடுமைக்கு எதிராக திரள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்